வணக்கம். கொரோனாவை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கபசுர குடிநீர் இப்போ நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல. சிந்திங்க9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாக நாம வடக்கே தலை வைத்து உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வடக்கே மட்டும் கிடையாது, தெற்கு பகுதியில் கூட நாம தலை வச்சு தூங்குறது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. கிழக்கு ரொம்ப உகந்த ஒரு திசை நம்ம தலை வச்சு தூங்குறதுக்கு. இது எதற்காக முக்கியமாக வடக்கே தலை வைத்து உறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது ஒரு முறை பார்வதி தேவி தன் தோழிகளுடன் குளிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போது பரமசிவன் அந்த பக்கமாக வந்துட்டார். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபமாக ஆயிடுச்சு. நான் தோழிகளோட குளிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் இந்த சைடு வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டாங்களாம். அதற்கு பிறகு பரமசிவன் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டார். ஆனால் பார்வதி தேவிக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது. தோழிகளோட குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக வந்துட்டாரு, காவலுக்கு யாரையாவது நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பார்வதி தேவி. அப்போ தான் என்ன பண்ணாங்களா, கையில் தண்ணீர் எடுத்து தன் உடல் முழுக்க தெளித்து அப்படியே தேய்க்கும் போது பார்வதி தேவியின் உடலில் இருந்த சர்வ சக்திகளும் அப்படியே பார்வதி தேவியின் கைகளில் வந்துடும். அந்த சக்திகளை கொண்டு உருவாக்கியவர் தான் வந்து விநாயகர். இப்படி உருவாக்கிய அந்த விநாயகரை காவலுக்கு வச்சுட்டு பார்வதி தேவி குளிக்கிறத வழக்கமாக கொண்டிருந்தாங்க. மீண்டும் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியாம பரமசிவன் அதே மாதிரி அந்த பக்கமாக வந்துட்டார். அப்போ அந்த விநாயகர் என்ன பண்ணார், உள்ளே பார்வதி தேவி குளிச்சுட்டு இருக்காங்க, அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு தடுத்தார். இதை ஏத்துக்க முடியாத பரமசிவன் என்ன பண்ணிட்டாரு, கோபத்துல அந்த குழந்தையினுடைய தலையை துண்டிச்சிட்டாரு. இதை பார்த்த பார்வதி தேவி ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. எனக்கு காவலுக்காக இருந்த குழந்தையே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. பார்வதி தேவியின் இந்த துயரத்தை பார்த்த பரமசிவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பூதகணங்களை கூப்பிட்டு வடக்கே உள்ள தலையை எடுத்து வா அப்படின்னு அனுப்பிட்டாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க, வடக்கே போகும்போது அங்கே ஒரு யானை தலை வச்சு வடக்கு தலை வச்சு படுத்திருந்தது. அதை பார்த்து அந்த பூதகணங்கள் என்ன பண்ணாங்க, அந்த தலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது யானையினுடைய தலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்தவுடனே பரமசிவன் என்ன பண்ணாரு, அந்த தலை துண்டிக்கப்பட்ட அந்த குழந்தையின் உடல்ல இந்த யானையின் தலையை பொருத்திட்டார். இப்படிதான் வந்து மனித உடலும் யானை முகமும் விநாயகருக்கு வந்தது. இதனாலதான் சொல்றது வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு. இது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது விநாயகர் எப்படி வந்து இந்த யானை முகம் வந்தது அப்படின்றது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது, வடக்கே தலை வைத்து படுக்கும்போது நம்மளுடைய முகம் விகாரம் அடையும் அப்படின்றதுக்காகவும் சொல்றது உண்டு. அதனால உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கும் கூட சொல்லுங்க, பெரியவர்கள் கூட கொஞ்ச நேரம் தானே சும்மா படுக்கலாம் அப்படின்னு கூட படுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட படுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவு. அதனால வடக்கே தலை வைத்து படுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முகம் அப்படின்றது விகாரமாகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது விநாயகரினுடைய அந்த தும்பிக்கை கொண்ட ஒரு உருவம் யானையின் முகம் வந்து விகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி சொல்ல வரலங்க, அந்த மாதிரி இருந்ததால் நாம் விநாயகரை எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடியவர், நமக்கு அனைத்து பாதுகாப்பையும் தரக்கூடியவர், சகல கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் அப்படின்னு நாம் வணங்குறோம். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கே தலை வைத்து படுக்கும் பொழுது நம்மளுடைய முகம் விகாரம் அடையும், இப்படிதான் நம்மளுடைய உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல முகத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை